டிடெக் தமிழ் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிபே அதாவது கூகுள் பே வழியாக 2000 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு ஈஸியாக எப்படி கேம் விளையாடுறது மூலம் எப்படி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா, ஜிபே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஈஸியாக எப்படி 5 ஸ்க்ராட்ச் கார்டு 3000 ரூபா வரைக்கும் அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் எடுக்கலாம். அது எப்படி இது பண்ணிக்கிறது அப்படிங்கிறதும் ஈஸியாக கேம் விளையாடி பண்ணுறத கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா, ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக 3000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிடெக் தமிழ் சேனலில் போடுற அனைத்து வீடியோவும் உடனே பார்க்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க லிங்கை இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சுன்னா டே ஜிபேக்கு போயிடும் பாருங்கள். அடுத்த ஜிபேயில் உள்ள பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். பண்ணியாச்சுனாலே ஜிபே ஓப்பன் ஆயிரும். அதில் TE ஷார்ட்ஸ் அப்படின்னு ஓப்பன் ஆயிரும். இதில் ப்ளே கேம்னு இருக்கும். இப்போ திடீர்னு கிரிக்கெட் தான் விளையாடணும்னா விளையாடலாம். இதில் நான் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கேன், பெஸ்ட் ஸ்கோர் டோட்டல் ஸ்கோர் 1300 இப்படி இருக்கும். ப்ளே பே ஏன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். கலெக்ட் மைல் ஸ்டோன் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம எவ்வளோ எடுத்தால் டோட்டல் ஸ்கோர் 100 ஸ்கோர் எடுத்தால் ஒர்த் அப் டு 50 ஸ்க்ராட்ச் கார்டன் 50 ரூபா மதிப்புள்ள ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அதாவது ஏதாவது ஏர்னிங்கில் தான் கிடைக்கும். அடுத்த 500 ஸ்கோர் எடுத்தால் ஒர்த் அப் டு 100 ரூபா. அடுத்த 1000 ருபீஸ் எடுத்தால் ஒர்த் அப் டு 150 ருபீஸுக்கு உள்ளது கிடைக்கும். அடுத்த 2000 ஸ்கோர் எடுத்தால் ஒர்த் அப் டு 1000 அப்படின்னா ஏதாவது ட்ரான்சேஷன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஸ்க்ராட்ச் கிடைக்கும். அடுத்த 3000 ஸ்கோர் எடுத்தால் ஒருத்த அப் டு 2000 இது வரைக்கும் கிடைக்கும். சரியா, கேம் ரூல்ஸ் இது நார்மல் கேம் தான், நான் எல்லாம் கிளியராக போக போக சொல்லிடுறேன் பாருங்கள். நான் இது வரைக்கும் டிக் வந்திருக்கா 3 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு 1323 நம்ம ஒரே டைமில் எடுக்கணும்னுலாம் இல்லை, நான் கிளியராக சொல்கிறேன் எப்படி விளையாடுறதுன்னு பார்ப்போம். ப்ளே நவ் கொடுத்துட்டேன். ஈஸியாக சிம்பிளாக விளையாடலாம் பாருங்கள். இந்த இதை எடுத்தால் இது பார்த்துட்டே இருங்க. பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியான சிம்பிளான விளையாட்டு தான். ஈஸியாக காசு பார்க்கலாம். இவ்வளோதாங்க, இவ்வளோ பண்ணியாச்சுனாலே நான் ஸ்கோர் கரண்ட் ஸ்கோர்னு வருது மொத்தம். இது ஈஸியாக தான், ஈஸியாக நம்ம விளாட நம்ம ஒவ்வொரு வாட்டி விளையாடுறதெல்லாம் கால்குலேட் ஆகும். சரியா, இதுதான் எக்ஸ்ட்ரா திரும்ப விளையாடணும் ப்ளே அகேன்னு கேட்குதும் நான் கொடுத்துறேன். நான் எவ்வளோ ஸ்கோர் 118 இருந்துச்சு அது கூட சேர்ந்துடும். சரியா, பெஸ்ட்டு ஸ்கோரு நான் 1335 இருக்கும் அது கூட சேர்ந்துடும். சேர்ந்ததில் எனக்கு நான் 3 இதுவும் கிடச்சிருச்சு. நான் எனக்கு இப்போ நான் 1000 வச்சுருக்கேன், இனி 2000 பாயிண்ட் ஆக்கிட்டேன்னா 3வது இதுவும் கிடைக்கும். அது எப்படி பார்க்குறதுன்னா நேரிப்பாங்க ரிவார்டு பேக் வாங்க வந்தாச்சுன்னா இந்த ரிவார்ட்ஸ்னு இருக்கும். இதில் போயாச்சுன்னா ஓகே, நான் 3 ரிவார்ட்ஸ் அன்லாக் வித் பில் பேமெண்ட்டு, அன்லாக் வித் பில் நான் எடுத்த 3 ரிவார்டு இதுவும் இந்த இருக்குது. நான் வித் பில் பேமெண்ட் இதை எடுத்துட்டேன்னா ஏன் அப் டு 50 ருபீஸ் எனக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் 100 ரூபா அன்லாக் த ஸ்க்ராட்ச் கார்டு பே பில் ஏதாவது பில்லு நான் பே பண்ணேன்னா அட்லீஸ்ட் 100 ரூபா டூ அன்லாக் தி ஸ்க்ராட்ச் 100 ரூபா வரைக்கும் இந்த இதில் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. பே நவ் பே நவ் கொடுத்தேன்னா ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பில்லு போட்டு பே பண்ணும் போது அந்த ரிவார்டு எனக்கு கிடச்சிடும். சரியா, கண்டிப்பாக இது கிடைக்கும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் பெட்டல் ஃபார் நெக்ஸ்ட் டைம் அப்படிலாம் வராது, கண்டிப்பாக ரிவார்டு கிடைக்கும். அப்புறம் என்ன இருக்குது, 3 நான் ரிவார்டு வச்சுருக்கேன், 3 ஏன் அப் டு 150 பே பில்ஸ் இதுவும் அதே மாதிரி தான். நம்ம எதாவது பே பில்லு ஏதாவது கொடுத்து பில்லு பே பண்ணும்போது ஜிபேயில் வச்சு அது கார்டு ஸ்க்ராட்ச் கார்டாக ஆக்டிவ் ஆயிரும். சரியா, அதே மாதிரி 3 இருக்குது. இவ்வளோதாங்க ஈஸியாக. இன்னும் அதை ஸ்கோரை ஃபுல் பண்ணேன்னா கிளியராக இன்னும் 2 கூட ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். ஈஸியாக நம்ம இவ்வளோ காசும் ஈஸியாக பார்த்துடலாம். 2000 வரைக்கும் ரிவார்ட்ஸ் வாங்கிக்கலாம் அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா. சரியா, இதை மாதிரி நிறைய வீடியோ எப்படிலாம் இது பண்ணுறது ட்ரிக்ஸ் நிறைய போடலான் இருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.